அடுத்து வந்து விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசிக்கார்களுக்கு வந்து பொதுவாக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி நல்லபடியாக இருக்கிறது இந்த வருஷம் வந்து இந்த விருச்சிக ராசிகள் ரெண்டாயிரத்தி இருபது கூட ரொம்ப ரொம்ப நல்லபடியாக நான் சொல்கிற மாதிரி வருமான ஸ்தலம் நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஏழரை சனியில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து மத்தியம சனி நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ பாத சனி அப்படிங்கிறது வந்து இந்த தனுசு ராசியில் வந்து சனி இருக்கனால உங்களுக்கு இப்போ வந்து பாத சனி கடைசி ரெண்டு வருஷம் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே நான் சொல்கிறது ஏழரை சனி அப்படிங்கும் போது பாத சனி ரொம்ப ரொம்ப நல்ல செய்யக்கூடியவன் ரெண்டாவது இப்போ அதை வந்து தனியாக சனியும் கேதுவும் உக்காந்துருந்தது இப்போ குருவும் அவருடைய சொந்த வீட்டில் போய் உக்காந்தனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பாத சனி அப்படிங்கிறது வந்து கொடுக்கறது வந்து ஒரு மடங்கு அப்படின்னா இப்போ குரு கூட சேர்ந்து உக்காந்தனால ரெண்டு மடங்காக கொடுக்கும் அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து சுபகாரியங்கள் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப நாம் வந்து வருமான ஸ்தானம் வருது அப்படின்னா அதுக்குண்டான சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும் அது நீங்கள் வந்து சுப செலவு வரும்போது நீங்கள் செஞ்சிக்கணும் இல்லை நாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நம்ம செஞ்சுக்கிறான்னு நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் காலம் தாழ்த்துட்டீங்க அப்படின்னா அது வேறு எதுக்காச்சும் ஒன்று செலவாகிக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து என்ன அப்படின்னா பொதுவாக சு குரு அப்படிங்கிறது வந்து கொடுத்து சுபகாரியம் செய்யக்கூடிய அதனால் வந்து லாபஸ்தானம் கொடுக்கும்போது நம்ம வீட்டில் வந்து பொதுவாக பெள்ளுகளுக்கு வேலை வாங்கி தர மாதிரி இருந்தாலும் அதுவும் வந்து வேலை வாங்கி தரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி கல்யாண வேசி இருந்தது அப்படின்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது வந்து திருமணம் நல்ல இடத்துல கூடி வரும் அந்த மாதிரி அந்த சுப செலவு அதுவும் நீங்கள் செய்யலாம் இதே மாதிரி வந்து நமக்கு வந்து தொழில் ரீதியாக நாம் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் அதில் கொஞ்சம் வந்து முதல் ஜாஸ்தி போட்டு நாம் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு உண்டான லாபஸ்தானமும் நல்லா வரும் வருமான ஸ்தானம் வரும் அதே மாதிரி செலவினங்கள் குறையும் குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு ரொம்ப ரொம்ப நல்லா வரும் அதே மாதிரி படிச்சிருந்தாலும் சரி நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் இருக்கிறதுல வந்து இப்போ வந்து இந்த விருச்சிக ராசியில் வந்து இப்போ வந்து குரு பொதுவாக அவனுடைய சொந்த வீட்டில் உக்காந்துருக்கனால பாதசனி அப்படிங்கிறத அதை வந்து ரெண்டு மடங்கு லாபஸ்தானத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது முழுக்கவே உங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி தேவையில்லாமல் நாம் சொல்கிறது வந்து மற்றவங்க சொல்கிறத நாம் கேட்டு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நஷ்டம் வரும் நமக்கு என்ன தோன்றுதோ அது மட்டும் நம்ம செஞ்சோம் அப்படின்னாலும் சரி தொழில் ரீதியாக ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு படிப்பு கூட இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லா வரும் அதே மாதிரி நீங்கள் வந்து செய்யக்கூடிய தொழிலில் முதலீடு கொஞ்சம் அதிகமாக போட்டோம் அப்படின்னாலும் சரி அதுக்கு உண்டான லாபஸ்தானமும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வருமானஸ்தானம் வருது அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து பொதுவாக கல்யாணம் வேசுது அப்படின்னா நீங்கள் வந்து திருமணம் செய்யும் போது நல்ல இடத்துல வந்து உங்கள் குழந்தைகள் அதாவது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி நல்ல இடத்துல பெண் கிடைக்கிறது இல்லை மாப்பிள்ளை கிடைக்கிறது கிடைச்சி சுபகாரியம் செய்கிற மாதிரி இருந்தால் செய்கிறது இந்த வருஷம் விருச்சிக ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்